ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, டுடே ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட் கார குழம்பு. வாங்க, அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கூடவே கேரட்டோட பெனிஃபிட் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும், 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு, இதுக்காக நான் 1 வல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சிறுவை கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதாரணமாக சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேரட்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் தினமும் எடுத்துக்கும் போது மாலைக்கண் குறைபாடு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேரட் உதவுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே, புற்றுநோயோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த கேரட்டுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன், அதாவது குழம்புக்கு தேவையான அளவே 1 டீஸ்பூன் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா பத்தலைனா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் போட்டுக்கலாம். இது வந்து கேரட்டை வந்து தினமும் சாப்பிட்றதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கேரட் ஜூஸாகவோ இல்லை வேறு எதனா ஒரு வகையில் சாலடாகவோ எடுத்துக்கும் போது உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேரட் குழம்புக்கு 10 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த பூண்டு போடாமல் கூட நம்ம செய்யலாம். ஆனால் வந்து பூண்டு போட்டோம்னா அந்த கேரட்டோட குழம்போட டேஸ்ட் வந்து மாறாமல் ஒரு மீன் குழம்பு சுவையிலேயே இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் காய்வாட்டமாக இருக்கிற தக்காளி வெட்டுறதுனால இப்பயே போட்டு வதக்கிக்கிறேன். இதில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கால்சியம் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் டி நிறைய இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இதை தினமும் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் கரையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், காரத்துக்காக மட்டும் இல்லாமல் கலருக்காகவும், கூடவே 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு அந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்துடணுன்றதுக்காகவே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நான். ஏன்னா கேரட் வந்து போட்ட உடனே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நான் துருவி தான் வச்சுருக்கேன், அதனால் வெந்துடும்ன்றனால இப்போயே அந்த காரத்தோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக நான் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நான் வந்து கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த துருவன கேரட்டை தான் நான் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த குழம்பு வந்து டேஸ்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கேரட் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கேரட்டை பச்சையாக சாப்பிட்றதுனால இதனுடைய சத்துக்கள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேரட்டை வந்து துருவியோ ஏதோ ஒரு வகையில் 3 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால இதே கோளாறுகளும் தடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி தான் துருவி வச்சுருக்கேன் கேரட்டை. இந்த கேரட்டை நான் வந்து குழம்புல சேர்க்க போகிறேன். குழம்புல சேர்த்த பிறகு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சுட்டாலே குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் 1 கொட்டை புளி அளவு தண்ணி, புளி தண்ணி ஊற்றிட்டாலும் ஓகே தான். இல்லை கேரட்டில் தக்காளியில் போட்ட அந்த புளித்தன்மையே போதும்னாலும் விட்டுடலாம் நீங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரக்குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உணவை மறந்து அதை நீ விரும்பு.